அதபத்தி டாக்டர் கிட்ட பேசுறேன். என்ன பேச போறீங்க? டாக்டர் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணுவாரு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் ஹாஸ்பிடல் நிர்வாகம் பண்ணி தரணும்னா நீங்க உடனே பணம் கட்டியாகணும். இல்லனா ஆபரேஷன் நடக்காது. அப்புறம் முன்னாடியே சொல்லலன்னு வருத்தப்பட கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? உங்க குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணனும் இல்ல? ஐயோ கண்டிப்பா. நீங்க சொன்ன டைம் குள்ள எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன். சரி. ஹலோ. இதெல்லாம் எப்படி இருக்கலா? பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் நான் உன சொன்ன நீ கோச்சுக்க மாட்டியே. சொல்லுமா? பேசாம பணத்துக்கு நம்ம மாப்பிள்ள கிட்டே கேட்ட என்னமா? அவர் உதவி பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப பணத்துக்கு என்னதான் வழி? பார்க்கலாம். ஏதாவது வழி கிடைக்குமா? சிவக்குட்டி நீங்க சூர்யாவை பார்க்க வந்தேன். அவர் இல்லையா? இல்லையம்மா, அவர் வெளியூர் போனாரு. வெளியூரா? எங்க போயிருக்காரு? எப்ப வருவாரு? அதெல்லாம் தெரியாதுமா, அவர் கிளம்பி போறத பார்த்தேன். அப்படியா? போன் வச்சிருக்கலமா, அவர்ட்டே பேசி கேட்டுக்கலாம்ல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நோட்டீஸ் எதுவும் வரல. சூர்யாவுக்கு நீங்க என்ன வேணும்? நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்த உடனே சொல்லிடுறேம்மா. அகிலா வந்தானு சொல்லுங்க. சரிம்மா, சொல்லிடுறேன். Oh,
எப்படி மார்க்க? நீங்க எப்படி இருக்கீங்க அர்வின்? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா? ஆமாமா. என்ன பண்றது? ஆபீஸ் நிறைய வேலை. அம்மா குழந்தை எப்படி இருக்கா? ஏமா குழந்தைக்கு என்ன? என்னமா? என்ன ஏன் கண் கண் வர? அம்மா குழந்தை பத்தி தான் விசாரிச்சேன். என்னாச்சு குழந்தைக்கு ஏதாவது? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லக்கூடாதா? இங்க பாருங்கல, நான் உனக்கு அண்ணன் மாதிரிமா? தயங்காம என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. குழந்தை உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஹார்ட்ல ஏதோ அடைப்பு இருக்கா? ஆபரேஷன் பண்ணதா குழந்தையை காப்பாத்த முடியும் சொல்லிட்டாங்க. ஆபரேஷனுக்காக நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். சின்ரஸ் மாமாவும் துளசியும் கொஞ்சம் கடன் வாங்கி பணம் கொடுத்தாங்க. ஆனா பாதி கூட தெரியல அருவன். நாளைக்கு மட்டும் பணம் கட்டலனா என் குழந்தை ஜீவா. என்னமா இது? இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா? சரிம்மா, நீ என் கிட்ட சொல்லிருக்க வேண்டாம். எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, அவர் உடனே உதவி செய்ய ஓடி வந்திருப்பாரு. அம்மா, இந்த விஷயம் எல்லாம் உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? தெரியுமான்னு தெரியல. தெரியுமான்னு தெரியலையா? என்னம்மா, ஏன் நீ அவட்ட சொல்லியா? என்ன பெரிய நீங்க விடுதலை பத்திரம் அனுப்பிச்சவர, அவர்கிட்ட நான் எப்படி போய் நிற்கிறது? பெரியவங்களுடைய எப்படி வாதம் ஈகோ, இதெல்லாம் ஒரு சின்ன குழந்தையுடைய வாழ்க்கையோடய விளையாடணும். அம்மா, நீ என்ன இப்ப கூட பணத்துக்காக தான் நினைச்சிட்டு? ஜீவாவோட ஃப்ரெண்ட் சூர்யாவை பார்க்க போயிருந்தேன். அவர் இங்கே வெளியூர் போயிருக்காராம். எப்போ வருவாருன்னு தெரியலன்னு சொன்னாங்க. எங்க போறதுன்னு தெரியாம தான் நடந்து வந்துட்டு இருக்கேன். ஏமா, இப்போ கூட உனக்கு என்னோட ஞாபகம் வரலையா? நல்ல வேலை, ஏதோ ஒரு சக்தி தான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க வச்சிருக்கேன். நீ வா, வண்டியில் வீட்டில் பணம் இருக்கு, உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம். ஒருத்தங்களுக்கு நாம உதவி செய்யணும் நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம லைஃப் பார்ட்னர் தடுப்பாங்களோன்னு தயங்கிட்டு இருந்தோம்னா அது நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு அடையாளம் ஆகாது. அது மட்டும் இல்லமா, இப்ப நானும் கவிதாவும் பேசி சமாதானம் ஆயிட்டோம். உனக்கு நான் இப்ப உதவி செய்யறத கண்டிப்பா அவ தடுக்கவோ வேண்டாம்னு சொல்லவோ நிச்சயமா மாட்டா. இங்க பாருகிலா, இப்ப குழந்தைய பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். சொன்னா கேளு, வா வண்டியில ஏறு. சொன்னா கேளுமா, தயங்காத வா. கவிதா, ஏய், உன்னை பத்தி தான் வரும்போது பேசிட்டு இருந்தோம், பார்த்தா நீயே வந்து இங்க இருக்க.
எப்போ வந்த? ஒரு வாரம் என்கிட்ட சொல்லிருந்தீனா நானே வந்து கூட்டி வந்திருப்பல. அதெல்லாம் இருக்கட்டும். இவ எங்க எங்க? ஏய் என்ன? அகிலா அப்ப யாரோ ஒருத்தங்கள பேசற மாதிரி பேசுற? எனக்கு தான் இவளை பார்த்தா சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கவிதா, பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை வாழலாம்னு அன்னைக்கே சொன்னே இல்லையா? இப்ப எதுக்கு நீ பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படி பேசினது நீங்க தான். நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாரும் தேர்ட் பர்சன் வர மாட்டாங்க, நீங்க தான் சொன்னீங்க. கவிதா, அகிலா இங்க வந்திருக்கிறது நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனை பண்றதுக்காக கிடையாது. ஏய், அகிலாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லமா, ரொம்ப சீரியஸா இருக்கா, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆபரேஷனுக்கு பணம் இல்லாம அவ கஷ்டப்பட்டு இருக்கா பாவம். நான் தான் வழியில பார்த்து உதவி பண்றேன் கூட்டு வந்திருக்கேன். ஓஹோ, தெரு தெருவா இவ பிச்சை எடுக்கிறத பார்க்க முடியாம நான் காசு கொடுக்கறேன்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா? கவிதா என்ன பேசுறீங்க பாருங்க. உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. எங்க சொந்தக்காரங்க இருக்கிற தெருவிலேயே பிச்சை எடுத்து எங்க மானத்தை வாங்கின வைவ. இவளை நம்பி ஒவ்வொரு தடவையும் எல்லாம் இவளோட டிராமாங்க. கவிதா, குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்றது நாடகமா? இத பாரு, இத பாருங்க, நான் இவளோட பேசல, உங்களோட தான் பேசுறேன். கேவலம் இவளோட சுயநலத்துக்காக, இவ புருஷ இவளோட சேரணுங்கிறதுக்காக என்ன ஒரு பகடக்காயா எவ்வளவு கேவலமா பயன்படுத்திக்க பார்த்தா தெரியுமா? கவிதா, அரவிந்த் இவளை என்கிட்ட பேச வேண்டாம்னு நான் சொன்னேன். பாவம், எங்க நான் நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அவளுக்கு நீங்க தரேன்னு சொன்ன பணத்தை தராம போயிடுவீங்களோன்னு பயப்படுறா. இப்போ சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன ரோட்ல பார்த்து பேசினான். என் ஃப்ரெண்டோட குழந்தை பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தப்போ அவனும் அங்க வந்திருந்தான். அன்னைக்கு அவனே என்கிட்ட வந்து வந்து பேசி கொஞ்ச நேரத்துல ஏதோ அசிங்க சிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என் கையையும் பிடிச்சு எழுத்துட்டான். சலு இருக்கு. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில என்னை காப்பாத்தினது இவதான். அன்னைக்கு இவள என் தெய்வமா பார்த்தேன், என் அம்மாவா பார்த்தேன். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு பொண்ணோட பேரு எவ்வளவு கெட்டு போகுதுன்னு அன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் ஜீவா கிட்ட போய் சொல்லி இவளோட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு சொன்னேன். ஆனா ஆனா இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அந்த ஆளை ஏற்பாடு பண்ணதே இவதான். ஜீவா அந்த ஆளை கூட்டிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டான். என்ன கவிதா, கையும் களவுமா மாட்டியாச்சு, இனிமே என்ன? யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல. அரவிந்த், இவளை நம்பாதீங்க, பெரிய கைகாரி. ஐயோ, இவ சொன்னா நம்பி நீங்க பணம் தரேன் வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நடந்ததா சொன்னியே, இதுக்கெல்லாம் காரணம் அகிலாங்கிறது என்னால நம்ப முடியல, நான் நம்பவும் மாட்டேன். ஓஹோ, அப்போ அவளை நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டீங்க? ஏன்னா அப்படி சொல்லலப்பா, நீ அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொல்றேன், அந்த ஆளை ஏற்பாடு பண்ணினது இவதான் ப்ரூவ் பண்ணது ஜீவா. அவனுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்க வைக்கும். இப்ப நீ தானே சொன்ன? இங்க பாரு, நடந்ததை பத்தி நானும் விசாரிக்கிறேன், ஆனா அதுக்கு இப்ப நேரம் கிடையாது. இப்போதைக்கு குழந்தை உயிரை காப்பாத்தி அவன் அதான் முக்கியம். அப்படின்னா என் பேச்ச மீறி, நான் இவ்வளவு சொன்னதையும் மீறி நீங்க அவளுக்கு பணம் கொடுக்க போறீங்க அப்படிதானே? என்ன கவிதா, நீ நான் உங்களுக்கு பணம் கொடுக்க போறதை நீ பெருந்தன்மையா ஏத்து போற? உன்ன பத்தி பெருமையா பேசி அவங்களை கூட்டு வந்திருக்கேன், ஆனா நீ என்னடா இப்ப இந்த மாதிரி? பெருந்தன்மையானவதான் இல்லன்னு சொல்லல, ஆனா இவ விஷயத்துல என்னால பெருந்தன்மையா இருக்க முடியும். ஐ அம் சாரி கவிதா, குழந்தை உயிரை காப்பாத்தியவன் எனக்கு இப்ப அதான் முக்கியம். அப்போ என் பேச்சுல நம்பிக்கை இல்ல? அவ போய் சொல்றான், நான் சொல்றேன், என்ன நம்பாம அவளை நம்புறீங்களா? அன்னைக்கு கோயில்ல என்னென்னமோ பேசுனீங்க. உங்க மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். இனிமே நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் யாரும் வரமாட்டாங்கன்னு? அதெல்லாம் வெறும் வார்த்தை தான் இல்ல. உங்களை நம்பி நான் தான் ஏமாந்து போயிட்டேன். உங்க மனசுல நான் இல்ல, அதான் உண்மை. இங்க பாரு கவிதா, பிளீஸ், நீ வந்து கண்ணு ரெண்டையும் மூடிட்டு உலகம் இருட்டுன்னு முரட்டு பிடி வரம் பிடிச்சிட்டு இருக்க. வேண்டாம், நீ பண்றது தப்பு, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு. இவளோட பேச்சு கண்மூடித்தனமா நீங்க தான் கேட்டுட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இது என்ன பண்ணிருக்கணும்? நேரா ஜீவா கிட்ட போயிருக்கணும். ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம், ஆனா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வர வேண்டியதுதானே? ஏன் வரல? இப்ப புரியுதா எல்லாம் நடிப்புன்னு? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் என் பேச்சுக்கு மரியாதை இல்ல, என் உணர்வுக்கு மதிப்பு இல்லைன்னா அப்ப நம்ம ரெண்டு பேரும் தாராளமா ஒரு முடிவுக்கு வரலாம். ஏய், என்ன நீ? கவிதா வேண்டாம், என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம்.
ना पुंडे अगला निल्लमा निल्लमा येन्ना नी पाटे कलम्बरे निल्ले इंगे बर्गर था नी पो नी उंगा पावटिक पो आवश्यक लेट करी येन्दा मुड़ी को तापान दाता रखो नी पो नांगों दो उंगे टे पोरी में पैसरा नी पो तेरे इल्ल पुरुष पच हावे इरकनु नाम पोनु मा येन्ना कविता पोरे मोत्तमा पोरे कविता इनमे नमकुले येन्दा वट्टी इल्ला वोरा वो इल्ल कविता goodbye कविता please चिंगड़े कविता ना सोच रहा मुझे केयर please ये निक पढ़ने लो उन्हें वैंडा ये कॉल में ना ये प्रिय अपने कप्पा दिख रहे नहीं पोगा दे please ये ना वो एक पंपले या ये कहीं पुर्च पेस रहा तगुती कोड़े वाले किल्ले कविता निपार ये कविता ना सोच रहा मुझे कविता तीनों में सोलते बहन उन्हें रोंबा मरिया दा बच्चर ने हने इप्पो उन्हें मनुष्य अकुड़े नल नाने का बुरी ले please इधर ना नन्हे चुवंदा है नियम में नन्हे चुवंदी और नरंदर चु नाम बोलना पड़े ओ ये कविता अबर पाना कुड़ पा रे आधा वांगे टप